ಇತಿಹಾಸ ಪುರಾಣಾಭ್ಯಾಂ ವೇದಂ ಸಮುಪಬ್ರಹ್ಮಯೇತ್ ಬಿಭೇತ್ಯಲ್ಪಶ್ರುತಾದ್ ವೇದ ಮಾಮಯಂ ಪ್ರತರಿಷ್ಯತಿ. இந்த ஸ்லோகம் வேதத்தை பற்றியும் அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற இதிகாச புராணங்களை பற்றியும் சொல்ல வந்தது. பகவானை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வேதங்கள் தான்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னால் அதுக்கு மூன்று விதம் உண்டு, மூன்று முறைகள் உண்டு. ஒன்று பிரத்யக்ஷம், இன்னொன்று அனுமானம், மூணாவது சப்தம். அதாவது கண்ணால் பார்த்தோ, காதால் கேட்டோ, மூக்கால் முகர்ந்தோ, நாவால் சுவைத்தோ, கையால் தொட்டோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாத்துக்குமே பிரத்யக்ஷ ஞானம்னு தான் பேர். என்ன, நம்ம கண்ணிலேருந்து ஞானம் புறப்பட்டு ஒரு பொருளை தொட்டு அது இன்ன பொருள்னு நம்ம கண்ணுக்கு சொல்லி மனதுக்கு தெரிஞ்சு ஆத்மா புரிஞ்சுக்கிறது. இப்படி இருக்கிற இந்திரியங்களாலே புலன்களால் தெரிஞ்சின்ற எந்த ஞானமாக இருந்தாலும் அதுக்கு பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்லுவார்கள். ஆனால் எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை பரபிரம்மத்தை பிரத்யக்ஷ ஞானத்தால் தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்தால் நாம் அவனை கண்டுட முடியாது, கேட்டு முடிச்சுட முடியாதாம், முகர முடியாது, தொட முடியாது, எதுவுமே இயலாது. சாஸ்திரங்கள் எல்லாம் நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் எம்பெருமான்னு தெரிவிக்கின்றன. நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் அளவுபட்ட சக்தி கொண்டவை, ஆனால் பகவானோ அளவுபடாதவன். அளவுபட்ட கருவிகளை வச்சிருந்து அளவுபடாத எம்பெருமானை எப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம புலன்களுக்கு அளவில்லாத சக்தி இருந்ததுன்னா அப்போ அளவில்லாத பகவானை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்திரியங்களும் அளவுக்குட்பட்டவை, அதனாலே பிரத்யக்ஷத்தால் பகவானை தெரிந்து கொள்ளுவதற்கு இயலாது. அப்போ அடுத்த வழி என்னன்னு பார்ப்போம். கண்ணுக்கு நேர தெரியாத போயிட்டா கூட அனுமானம்ங்கிறது ரெண்டாவது பிரமாணம். பர்வதஹா வன்ஹிமான் தூமாத், இது ஒரு அனுமானம். மலைக்கு மேலே புகை வர்றதை பார்க்குறேன், உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு அனுமானிக்கிறேன். நெருப்பு என் கண்ணில் படலை, யாரு நெருப்பு இருக்குன்னு எனக்கு சொல்லவும் இல்லை, ஆனால் புகையை பார்த்த உடனே நெருப்பு இருக்குன்னு அனுமானிக்கிறேன். ஒல்லியும் இது எதனால் நடக்கிறது? ஏற்கனவே நெருப்பு இருக்கிற இடத்துலலாம் புகையை சேர்த்து பார்த்துருக்கேன், அதனால் இப்போ புகையை மட்டும் தனியாக பார்க்கறச்சே ஓ அப்போ கண்டிப்பாக உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கணும் அப்படின்னு ஊகிச்சு அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்ளுகிறேன். அதே போல பகவானையும் பிரத்யக்ஷமாக பார்க்க முடியாத போயிட்டாலும் அனுமானிச்சு தெரிஞ்சுக்கலாமா? எதே போலன்னா, என்னால் ஒருத்தரை பார்க்க முடியல சுவாமி, அவர் என் கண்ணுக்கு படலை, ஆனாலும் அப்படின்னு ஒருத்தர் இருந்து தான் ஆணும் அப்படின்னு அனுமானிக்கலாம். ஏன்னால் இப்போ இந்த உட்கார நாற்காலி பண்ணியிருக்குன்னா தச்சன்னு ஒருத்தர் இருந்தால் தானே பண்ண முடியும். ஒரு குடம் பண்ணியிருக்குன்னா குயவன் இருந்தால் தானே பண்ண முடியும். ஒரு உழவன் நிறைய பயிர் ஒழுது கிடக்கிறதுன்னா உழவன் இருந்துருத்தான் தானே முடியும். யாரோத்தர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் எதையுமே பண்ணிட முடியாது இல்லையோ. இப்போ இந்த உலகம் முழுக்க படைக்கப்பட்டிருக்கிறதே, ஆகையால் படைப்பாளி என் கண்ணில் படாட்டா கூட அப்படின்னு ஒருத்தர் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். அனுமானித்து தெய்வத்தை கண்டுபிடிச்சுடலாமா? எல்லாம் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் இருக்கின்றன, ஆனால் படைச்சவனை மட்டும் கண்ணில் காணும். இப்போ நாம் ஏதோ இந்த நாற்காலியை ஒரு இடத்துல போய் வாழ்ந்தோம், இது இந்த அச்சனை நம்ம பார்த்ததே கிடையாது, அது யார் எங்கே இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இதை போட்டுக்கிறச்சேவே சொல்ல மாட்டோமா, இதை பண்ணின தச்சன் ஒருத்தர் இருக்கார். அதே போல ஜெகத்தத்தனி உலகம் முழுவதும் எப்போ உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அப்போ உருவாக்கிய கடவுள் இருக்க வேண்டும் அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தால் அதுவும் முடியாதுன்னு ஏன்னு பார்ப்போம். நாம் அனுமானம் பண்ணச்சேவே அதில் சில குறபாடுகள்லாம் வந்துடும். இப்போ ஒரு பானை பண்ணுறதுக்கு ஒரு குயவன் இருக்கான் இல்லையா, பானையை பார்த்துட்டு குயவனை நான் அனுமானிக்க போனேன்னு வச்சுங்கோ. இப்போ ஒரு பானை பண்ணுற குயவனுக்கு இவ்வளவு சக்தி, இவ்வளவு ஞானம். நூறு பானை பண்ணுற குயவனுக்கு இவ்வளவு சக்தி, இவ்வளவு ஞானம். இதை போல தானே நம்ம இழுத்துட்டே போகணும். இதே போல பெருமாளையும் நாம் அனுமானம் பண்ணணும்னு சொன்னால் இவருக்கு பானையும் பண்ண தெரியும்,
நாற்காலியும் பண்ண தெரியும், உன்னை நீரை ஓட வைக்கிறதுக்கும் தெரியும், ஆகாயத்தை படைக்கிறதுக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இதை போல ஒருத்தரை நான் லோகத்தில் பார்த்ததே கிடையாது இல்லையோ. தச்சன் குயவனாக போறதில்லையே, குயவன் உழவனாக போறதில்லையே, உழவன் உபன்யாசகனாக போறதில்லையே, உபன்யாசகன் இப்போ சங்கீத வித்வான் ஆயிட போறாரா தெரியாது. ஒன்னொன்னு ஒத்தொத்தருக்கு தான் சாமர்த்தியம் இருக்கு. ஆனால் உலகத்தை படைச்சிருக்கிறவருக்கு இது மொத்தமே இருக்கணும்னு தேவைப்படுறது இல்லையோ. அதனால நான் இப்போ அனுமானம் பண்ண போனால் என்ன தப்பு வந்துடும்னால் அது சரியான அனுமானமாக இருக்காது. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், அனுமானம்னு பண்ணணும்னாலோ அப்போ கண்டிப்பாக எப்பவான நெருப்பையும் புகையும் நான் சேர்த்து பார்த்துருக்கணும் இல்லையோ. எங்கேயுமே நெருப்பையும் புகையும் நான் சேர்த்தே பார்த்தது இல்லைன்னு வச்சுங்கோ. இப்போ புகையை பார்த்தோடனே நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியுமா? அப்போ முன்னாடியாவது பிரத்யக்ஷமாக நான் பார்த்துருக்கணும். அப்போ சரி, இப்போ கண்ணால் நெருப்பு படாட்டா கூட புகை இருக்கிறதுனால நெருப்புன்னு சொல்லலாம். நான் என்றைக்குமே பிரம்ம உலகத்தை படைச்சதை பார்த்ததே இல்லையே. ஒரு நாள் பார்த்துருந்தேன்னு வச்சுங்கோ. அப்போ இன்னைக்கு நான் பார்க்காட்டா கூட சரி, இன்னைக்கு பிரம்மம் இருக்காருன்னு நான் அனுமானிக்கலாம். அதனால் அனுமானம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பிரத்யக்ஷமாக பார்த்தும் தெரிஞ்சிக்க முடியாது, அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அப்போ எப்படி தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கணும்னு எந்த வேதம் சொல்கிறதோ அதுவே இவ்வளவு கஷ்டமும் சொல்லிடுச்சு. நீ பிரம்மத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் முடியாது முடியாதுன்னா முடியுங்கிறீரா முடியாதுங்கிறீரான்னு சந்தேகம் வந்துடும். சாஸ்திரம் மறுபடியும் சொல்கிறது, மூணாவது பிரமாணத்தாலே தான் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது பிரமாணம்ங்கிறது சப்தம். சப்தம்னா சொற்கள், சொற்கள்னால் நாம் பேசுகிற சொற்கள் அல்ல, வேத சொற்கள். வேதம் ஒன்றினால தான் பிரம்மத்தை பற்றி நான் இன்னான்னே தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தும் தெரிஞ்சிக்க முடியாது, அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் வேதத்தினாலேயே பகவான் அறியப்படுகிறான். கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேதவிதேவ சாஹம். எல்லா வேதங்களாலும் நானே சொல்லப்படுகிறேன், வேதங்கள் என்னை சொல்லாமல் இராது, வேதங்கள் என்னையே சொல்லும் என்று கண்ணன் கீதையில சொல்றபடியாலே, உளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. இது நம்மாழ்வாருடைய பாசனம். ஸ்ருதி வேதத்துக்குள்ளதான் பகவான் இருக்கிறார், அதை காட்டக்கூடிய சக்தி வேதத்துக்கு மட்டும்தான் எப்போதுமே உண்டு. அதனாலதான் எல்லாம் வேதத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. வேதைக சமதிகம்யத்வம் என்று அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சக்தி, வேதத்தினாலேயே அவர் அறிய முடியும்னுட்டு வேதவியாசர் மகாபாரதம் எழுதினார் இல்லையோ. அவரே பிரம்மசூத்திரம்னு ஒரு வசந்த கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு சூத்திரத்துல சொல்றார், சாஸ்திர யோனித்துவாது பகவானை தெரிந்து கொள்வதற்கு வேதம் ஒன்று தான் வழி, வேறு வழி கிடையாதுன்னு. அப்போ வேதத்தின் மூலமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாரும் அத்தியனம் பண்ணியிருக்கோமா? அது ஒன்று தான் வழின்னு ஆயிடுத்து. அப்போ அதை அத்தியனம் பண்ணினாத்தானே தெரிஞ்சுட்டா தானே பெருமானை புரிஞ்சிக்க முடியும். முதல்ல அத்தியனம் பண்ண வேண்டியவாளே பண்றதில்லை, அதுக்கப்புறம் அத்தியனம் பண்ண முடியாதுன்னு வேற பல பேருக்கு கட்டம். அப்ப அவர்கள்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சிக்கவே முடியாதா? இந்த கட்டம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் வேதம் மற்றொரு உருவத்தை எடுத்துக்கொண்டது. அந்த உருவத்துக்கு கருடன்னு பேர். வேதாத்மா விககேஸ்வரஹா சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லுவார்கள். வேதமே கருடன், கருடனே வேதம். கருடனுக்கு அழகிய இரண்டு சிறகுகள் இருக்கின்றன. கருடன் ஆறாக இருக்கிறார், ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகனமாக இருக்கிறார். வாகனத்தில் ஏறி பகவான் அமர்ந்து கொண்டால் அதிவேகமா போகிற சொல்லியும் எல்லா ஊர்லயும் கருட சேவை கருட சேவைன்னு சேவிக்கிற மொழியும். கருட சேவை எல்லா ஊர்லயுமே விசேஷம்தான், ரொம்ப விசேஷம். காஞ்சி கருட சேவை, காஞ்சிபுரம் தேவ பெருமாள்னா வைகாசி மாசத்துல பிரம்மோத்சவம் நடக்கிறது பாருங்க, ஊரே திரண்டு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரும். கார்த்தால 3:30 மணிக்கு மேற்கு கோபுர துவாரத்துக்கு பெருமாள் வந்துருவார். அப்புறம் ஊர் முழுக்க கருட சேவை கண்டருளி மத்தியானம் 1 மணிக்கு கீழே இறங்கினான். ரொம்ப ஆச்சரியமான சேவை. கருடன் இப்படி வச்சுன்னு பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொண்டு வரார். அவர் இருக்கிற கோலத்தை பார்த்தா நமக்கு என்ன தோன்றது? வேதத்தை படிச்சு நீங்கள்லாம் பகவானை தெரிஞ்சுட்டு இருக்கணும், ஆனா முடிஞ்சுதோ முடியாதோ எனக்கு தெரியாது. வேதத்துல மறைத்து சொல்லப்பட்ட பகவானை இதோ வெளிச்சமா நான் கொண்டு காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி கைகள்ல எழுந்துருளை பண்ணி கொண்டு வருகிறார். வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியலாம், முடியாமலும் போகலாம். இதோ கண் முன்னே கருடன் கொண்டு வந்து நமக்கு சேவை பண்ணி வைக்கலையா? அப்ப சுலபமா பகவானை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனாலே கருடன் பண்றது ரொம்ப முக்கியமான கைங்கரியம். வேதத்தில் மறைந்திருக்கிற எம்பெருமானை ரொம்ப சுலபமா நமக்குன்னு நாம் இருக்கும் இடத்திலே கொண்டு வந்து சேவை சாதிக்க வைக்கிறார். இது கருடனுக்கு இருக்கிற பிரபாவம். கருடன் நித்த சூரிகளுக்குள்ளே ஒருத்தர். நித்த சூரிகள் என்னால் அவர்கள் என்னைக்கும் பத்தாத்மாக்களாக இருந்ததே கிடையாது. நாமெல்லாம் பத்தர்கள், இன்னும் சம்சாரத்தில் இருக்கோம்.
என்னைக்கோ ஒரு நாள் பகவத் அனுகிரகத்தாலே சம்சாரத்தை துறந்து சீவைகுண்டத்தை போய் அடைஞ்சிடுவோம். அன்னைக்கு நாமெல்லாம் முக்தாத்மாக்கள்னு பேர் பெற்றுருவோம். ஆக பத்தர்கள் முக்தர்கள். பத்தாத்மா சம்சாரத்தில் இருக்கிறவா, இன்னும் இந்த லோகத்திலே திரும்ப திரும்ப பிறந்து கொண்டிருக்கிறவர்கள். முக்தாத்மாக்கள் இனி பிறக்க வேண்டிய தேவையில்லாமல் வைகுண்டத்தை அடைஞ்சு விட்டவர்கள். இந்த ரெண்டு பேருக்கு மேல மூணாவது வகை ஒன்று இருக்கு, அவர்களுக்கு தான் நித்தியர்கள், நித்தியசூரிகள்னு பேர். அவ என்னைக்கு இங்க பிறந்துட்டு அங்க போனவா இல்ல, எப்பவுமே அங்கேயே இருக்கிறவர்கள் தான். ஏன்னா நாமெல்லாம் இங்க இருந்தோம் அங்க போனோமோ இல்லையோ, இன்னொரு மூணாவது வர்க்கம் இருக்கு நித்தியர்கள்னு அவர்களுக்கு பெயர். நித்தியமாகவே வைகுண்டத்துல தான் இருப்பார்கள் அவர்கள். விஷக்சேனர், ஆதிசேஷன், கருடன், இது போன்றவர்கள் தான் நித்தியசூரிகள். இதுல ஒத்தொத்தரும் ஒரு ஒரு கைங்கரியம் பண்ணுவார்கள். ஆதிசேஷன் அவருக்கு படுக்கையாக இருக்கிறார், கருடன் அவருக்கு வாகனமாக இருக்கிறார், விஷக்சேனர் அவருக்கு சேனாபதியாக இருக்கிறார். சிவன் நாராயணன் எல்லாரையும் ரட்சிக்கணும்னு சொன்னால் ரட்சிக்கிறதுக்கு படை வேணுமோ இல்லையோ, அந்த படைக்கு தலைவர் தான் சேனாபதி ஆழ்வான் அவர். அவர் எப்பவும் சயனித்துக்கிறதுக்கோ அமர்றதுக்கோ நடந்தா கொடபிடிக்கிறதுக்கோ ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, ஆதிசேஷன் தான் அது. அவர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு வேகமா போறதுக்கு கருடன் இருக்க வேண்டுமோ இல்லையோ, அதற்காக கருடனை வாகனமாக கொண்டிருக்கிறார். கருட வாகனத்துவம் அப்படிங்கிறது பகவானுக்கு இருக்கிற ஒரு இன்றியமையாத லட்சணம். கருடனோட பார்த்தால் பரதெய்வம் வருகிறது அப்படின்னு அடையாளம் சொல்லலாமா. ஆதிசேஷன் படுக்கையில படுத்திருக்கிறவர், கருடனை வாகனமாக கொண்டவர், தாமரை கண்கள் படைத்தவர், ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பதி, இதெல்லாம் பெருமானுக்குன்னு இருக்கிற இன்றியமையாத அடையாளங்கள். இந்த அடையாளத்தை பார்த்தா விஷ்ணு கோவில்னு சொல்ல மாட்டோமா, கருடன் இருக்கார், ஆதிசேஷன் இருக்கா, தீர்த்தம் கொடுக்குறா, துளசி கொடுக்குறா, குங்குமம் கொடுக்குறா, உடனே சொல்லிடுவா விட்டு கோவில்னுட்டு. இந்த கருடன் எந்த இடத்துல ஒரு ஒரு சன்னிதானத்தில் இருக்கார், சந்நிதி கருடன் அப்படின்னு ஒரு பேர். பெருமாள் அப்படி ஏழ்ருக்காருன்னா அவருக்கு நேர் எதிர்த்தாப்புல கருடனுடைய சன்னிதி இருக்கும் இல்லையோ. இவ்வளவு சின்னவர்லேருந்து உட்கார்ந்த கருடன்லேருந்து இவ்வளவு பெரிய வசர கருடன் வரைக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு திவதேசத்துல ஒரு ஒரு மாதிரி கருடன் இருக்கிறார். ஆனா பொதுவா எல்லா இடத்துலையுமே கருடன் எதிர்த்தாற் போல தான் இருப்பார். ஏன் எதிர்த்தாப்புல இருக்கார், வேற யாருமே பெருமாளுக்கு ஏது எதிர்த்தாப்புல நிக்கிறதே இல்லை, எல்லாரும் பக்கவாட்டில் தானே இருக்கா. இப்ப தாயார் சன்னதிக்கு போனோம்னா பெருமாள் எந்த திசையை பார்த்துட்டு இருக்காரோ அநேகமா பக்கத்துல தாயார் அதே திசையில தான் இருப்பார். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதின்னா பெருமாள் இப்படி இருந்தா ஆழ்வார்கள் இப்படியோ இப்படியோ பார்த்துட்டு இருப்பார். இவர் ஒருத்தர் தான் நேரம் இருக்கார். ஏன் கருடனுக்கு நேர ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்காள்னா, இப்ப நாமெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறோம், எப்படி இருக்கணும்னு பாக்கிறதுக்கு ஆசையா இருந்தா கண்ணாடியில பாத்துக்கிற மொழி, தர்ப்பணம்னு கண்ணாடிக்கு பேர். கண்ணாடி தான் நம்ம அழக காட்டும், அழகையோ அழகற்ற தன்மையோ ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப அழகா இருக்கணும்னு எதிர்பார்த்துன்னு கண்ணாடியை பார்க்கலாமே தவிர அதை பார்த்தே நாம பயந்து போற நாட்கள் கூட உண்டு. அதனால கண்ணாடியை நாம பார்த்து நடுவோம். இப்ப பெருமாள் தன் அழக கண்ணாடியில பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோ, எங்க பார்த்துப்பார். மேலும் அவர் அழக காட்டுற அளவுக்கு ஒரு கண்ணாடிக்கு சக்தி உண்டா, எல்லா ஊர்லயும் நேர் எதிர்த்தாப்புல கண்ணாடி சேவை கண்ணாடி சேவைன்னு வா. பெருமாள் புறப்பாடாரு பாருங்க, இறங்கச்சே கண்ணாடி இருக்கும், ஒரு ஸ்ரீரங்கத்துல நட நடக்கச்சே அந்த பிராகாரத்தினுடைய கொடியில கண்ணாடி வச்சிருப்பா. ஜனங்கள்லாம் ஒரு நிமிஷம் இப்படி பெருமாளை சேவிச்சுன்னு திரும்பி கண்ணாடி சேவையில சேவிச்சுப்பா. இந்த கண்ணாடிலாம் ஏதோ நம்ம ஆசைக்காக இருக்கலாமே தவிர அவனுடைய பெருமையை எந்த கண்ணாடியும் காட்டுவிடுறதுக்கு முடியாது. அவர் பெருமகளையும் குணங்களையும் அழகையும் சேட்டிதங்களையும் நமக்கு அவர் பண்ணிருக்கிற எண்ணிலடங்காத உதவிகளையும் இது இத்தனையும் அவர் பார்த்துக்கணும்னா எங்க பார்த்துப்பார், வேதத்துல தான் பார்த்துக்கணும். வேதம் தான் பகவானுக்கு கண்ணாடி, வெறும் கண்ணாடி அவர் கண்ணாடி அல்ல. வேதத்துல பார்க்க பார்க்க அவருடைய பிரதிபலிப்பு தெரியும். பகவான் எப்படிப்பட்டவன் விடாம வேதம் நமக்கு சொல்றது இல்லையோ. இப்ப வேதமாறு கருடன் தானே வேதம், அதனாலதான் கருடனை நேர் எதிர்த்தார் போல பெருமாளுக்கு எழுந்தருளை பண்ணியிருக்கா. அவர் தான் அழக கருடன் இடத்துல பார்த்துட்டே இருப்பார். வேதத்துலதான் அவரால் கண்ணாடியா பார்க்க முடியும், வேதமே தான் கருடன். அதனாலதான் கருடனை முன்னாடி வைத்து தான் அவருக்கு எப்போதும் தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு சந்நிதி கருடன் பேர், ரொம்ப பெரிய கருடனா கருட மண்டபத்துல ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஆனாலும் பெரியவர், ஏன் அவ்வளவு பெரியவரா இருக்கார்னா, இந்த பெருமாளுடைய பிரணவாக்கார விமானம் ஒரு தண்ணீர் குமிழ் போலே, ஜலபுத்புதம் நீர்க்குமிழி போலே திருப்பார்கடலிலே தோன்றிச்சு. அப்ப அவ்வளவு பெரிய விமானத்தை தன் தோள்ல தூக்கி வச்சுட்டு பிரம்மாவுடைய சத்தியலோகத்தில் கொண்டு போய் வச்சார். இந்த கருடன் தான் எழுந்துருளை பண்ணினார். அங்கிருந்து இக்ஷ்வாகு லோகத்துக்கு அவர் தான் தூக்கின்னு வந்தார் அயோத்திக்கு. அங்கிருந்து விபீஷணன் மூலமா அனுப்பிச்சு விட்டுட்டார் ராமன். அனுப்பிச்சாருங்கிறதுக்கு இந்த ஊர்ல வந்து ஸ்ரீரங்கத்துல பெருமாள் இருந்து விட்டார். இவர் எப்ப நம்மளை கூப்பிடுவோ கூப்பிடுவோன்னு காத்துட்டே அவர் நின்றுருக்கார். ஆனால் அதே வடிவத்தோட அதே பெரிய உருவத்தோட கருடன் அங்கிருக்கிறார். இது உயர்ந்த ஸ்தானம். தெந்திருப்பேரேன்னு ஒரு திவ்யதேசம்,
நவதிருப்பதிக்குள்ள ஒரு அழகான ஊர். அந்த ஊர்ல மட்டும் சன்னதிகருடன் நேரம் இருக்க மாட்டார், கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். அப்ப கண்ணாடியில பார்க்க வேண்டாமா? நேரம் இருந்தா தானே கண்ணாடியில பார்க்க முடியும்னா நம்மாழ்வார் 7-10 3 திருவாய் மொழியை தெந்திருப்பேரைக்காக சமர்ப்பித்தார். வெள்ளை சுரிச்சொங்கோட அழியேந்தி தாமரைக்கண்ணன் தாமரைக்கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வார்ச்சை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்காள். வெள்ளச்சுகமவன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குடா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே. அந்த ஊர் குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா விளையாடிட்டு இருப்பாளாம். ஒரு பக்கத்துல வேத ஒலி கேட்டுதான், ஒரு பக்கத்துல குழந்தைகள் விளையாடுற ஒலி கேட்டுதான். பெருமான் அப்படி இப்படி எட்டி பாக்குறார். நேர் வாசப்படியில குழந்தைகள் விளையாடிந்தாளாம். இவர் குறுக்க இருக்கார், அதனால பெருமாளுக்கு அங்க விளையாடின்றது தெரியலையா. கருடனே நகர்ந்துக்கும், நான் நேரம் அந்த குழந்தைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஊர்ல கருடன் நகர்ந்து இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதே போல திருச்சேரைக்கு பக்கத்துல நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவில்ங்கிறது வஞ்சுளவல்லி நாச்சியார், நம்பிக்கை நாச்சியார், நீலாதேவி நாச்சியாருடைய ஆஸ்தானம். அந்த இடத்துல கருட சேவை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கல்கருட ரூபத்திலேயே எழுந்தருளி இருக்கிறார். கருடன் அநேகமா உலோகத்துல பண்ணி லோகத்துல பண்ணி பார்த்திருக்கோம், வெள்ளி கருடன் உண்டு, தங்க கருடன் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனா கல்லாலேயே கருடன் இருக்கிறவர் நாச்சியார் கோவில் தான். அந்த கருடனுக்கு நித்தியம் திருமஞ்சனம் நடக்கிறது, அவருக்கு அமிர்த கலசம் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே அமிர்த கலச கருடன்னே ஒருத்தர் இருக்கார். சக்கரதாழ்வார் சன்னதி போற வழியிலே அமிர்த கலச கருடனே இருக்கிறார். கதை என்னன்னு அப்புறம் சொல்றேன். கருடன் இந்த இடத்துல கல்கருடனா இருக்கார். ஒரு தச்சன் பண்ணினாராம். அந்த தச்சன் கல்கருடனை பண்ணிட்டு தத்ரூபமா வந்திருக்கிறத பார்த்தா அவர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாக பறக்கவே ஆரம்பிச்சுட்டாராம் அந்த கருடன். அந்த அளவுக்கு பெருமைன்னு சொல்லுவார்கள். உள்ளே இருந்து இந்த வருஷத்துக்கு 2-3 தர அந்த கருட சேவை நடக்கிறது. அப்ப பெருமாள் அந்த கருடன் பேர்ல எழுந்துள்ளிடுவார். உள்ள சின்ன இடம் தான் கருடன் இருக்கிற இடம், ஆனா அங்கேருந்து படிக்கட்டு படிக்கட்டா வெளி வெளி பிராகாரமா இருக்கும். உள்ளுக்குள்ள கருடன் முதல்ல புறப்பாட ஆரம்பிக்கும் போது 8 பேர் எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்தா போறும். 4 பேர் தான் முதல்ல நகர்த்துவார்கள், அப்புறம் 8 பேர் எழுந்துருளை பண்ணிப்பா. ஒரு இடம் தாண்டி படிக்கட்டு வரச்சே அது 16 பேர் ஆயிடும், இடம் தாண்டச்சே 32 பேர் ஆயிடும், வாசலுக்கு வரச்சே 64 பேர். அதனால வெளியில புறப்பாடு நடக்கச்சே 64 பேர் பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரணும். ஆனா உள்ள திரும்பி போறச்சே புறப்பாடு முடிஞ்சு திரும்பி போகிறோம் இல்லையோ, 32 16 ஆயிடும், 16 8 ஆயிடும், 8 4 ஆயிடும். அது போல தன் திருமேனி பாரமாகவும் அதை லேசாகவும் ஆக்கி கொள்ளுகிறார் கருடன். அவருடைய திருமேனி முழுக்க பார்த்தால் பல பாம்புகளை நாம் சேவிக்கலாம். இந்த கல்கருடன் இடத்திலேயே தன்னுடைய காதுக்கு ஆபரணமா பாம்பு சாத்தின்னு இருப்பார், தலையில ஒரு பாம்பு சாத்தின்னு இருப்பார், இடுப்பிலே இடுப்புக்குன்னு பெருமாளுக்கு ஆபரணம் சாத்திக்கிறார் இல்லையோ, அந்த இடுப்பு ஆபரணத்திலையும் சாத்தின்னு இருப்பார், கைகளிலே சாத்தி கொண்டிருப்பர். இப்படி பல இடத்திலையும் பாம்போடையே இருக்கார். பையுடையினாக பகக்கொடியானுக்கு பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பாடினாரோ இல்லையோ, ஆதிசேஷனுக்கும் பாம்புக்கும் சண்டை வருமா? பையுடை நாக பகைக்கொடியான், பகைக்கொடியான் நாகத்துக்கு பகையாறு கருடன், கருட கொடியான். பெருமாளை பத்தி கருடத்வஜன் கருடத்வஜன் சொல்றாரோ இல்லையோ, பெருமானுக்கு கருடன் தான் வாகனம், கருடன் தான் துவஜம். துவஜம்ங்கிறது கொடி, பெருமானுடைய கொடிக்கும் கருட கொடின்னு பேர். எந்த கோவிலுக்கு போனாலும் துவஜஸ்தம்பம் அப்படின்னு முதல்ல கீழே விழுந்து சேவிக்கிறோம் இல்லையோ, அந்த துவஜஸ்தம்பமே கருடப்பொடி தான். கருடப்புட்கொடி சக்கரப்படை வானநாட என் கார்முகில் வண்ணா என்று அழ்வார் சாதிக்கிறார். கருடப்புள்ளையே தனக்கு கொடியாக கொண்டிருக்கிறார், கருடப்புள்ளையே தனக்கு ஆசனமாகவும் கொண்டிருக்கிறார். ஆசனம்னா வாகனம் இல்லையோ, அதனால வாகனமாக ஆசனமாக அதே போல் உயர்ந்த கருட கொடி, கொடியிலேயே பெருமாள் வச்சிருக்கார். அதனால கருடன் பேர்ல பெருமாள் தோன்றினால் அது எப்படி இருக்கும், எப்படி இருக்குங்கிறத ஆழ்வார்கள்லாம் பல விதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெரிய மேருமலை, அந்த மேருமலை ஒரு பக்கத்தில் சூரியனையும் ஒரு பக்கத்தில் சந்திரனையும் ஏந்தி கொண்டது. பால் நெடும் அதாவது பன்னெடும் சூழ்ச்சோடும் ஞாயிற்றோடு, பால் நெடும் பன்னெடும் சூழ்ச்சுடன் ஞாயிறு, ஞாயிறு சூரியனை போல இருக்க சூரியன், சூரியன் பளிச்சுன்னு இருக்க போறார். சூரியனை போல இருக்கிறது சுதர்சன் ஆழ்வார், அவரை ஒரு கையில பிடிச்சுட்டார். பால் மெதி ஏந்தியோர் கோல நீள, அடுத்தது சங்கம், சங்கம் சந்திரனை போல வெளுப்பாக இருக்க போகிறார். பெருமாள் கருடன் பேர்ல உட்காண்டிருக்கார். அதே போல ஒரு மலை, ஒரு பக்கத்துல சூரியன் ஒரு பக்கத்துல சந்திரன், இப்படி வந்தா எப்படி இருக்குமோ அதை போலத்தான் கருடன் மேல் தோன்றினான்னு அழ்வார்கள் சாதிக்கிறார்கள். பகவானுக்கு ஓர் பக்கத்தில் சூரிய சந்திரர்கள், கருப்பு மலையாட்டம் அவர் இருக்கார், கருடன் பேர்ல அவர் ஆகுரோணிச்சு சூரிய சந்திரர்களை பற்றிட்டு வந்தால் அவ்வழகோடையே எழுந்துருளுகிறானார். இந்த கருடனே வேதம், அவர் இல்லாமல் பெருமாள் போகிறதில்லேங்கிறத ஒரு சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சு கொள்ளலாம்.
முதல்ல இந்த கருடன் எப்படி இருந்தார், அவருக்கு எப்படி பிறப்பு ஏற்பட்டதுன்னு பார்ப்போம். கஷ்யப பிரஜாபதிக்கு இரண்டு மனைவிமார்கள், கத்ரு அப்படின்னு ஒத்தி, வினதா அப்படின்னு மற்றொருத்தி. வினதாவனுடைய பிள்ளைதான் கருடன். கத்ரு நிறைய பாம்புகளை பெற்றெடுத்தாள். கருடனுக்கு கூட பிறந்தவருக்கு அருணன்னு பேர். அருணன் சூரியனுக்கு தேரோட்டியாக போனார், கருடன் பகவானுக்கு வாகனமாக வந்து சேர்ந்தார். இதிலே ஒரு போட்டி நடந்தது, கத்ருவுக்கும் வினதாவுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி ஜெயிக்கணும்னு ஆசை. தேவலோகத்து குதிரைக்கு உச்சஸ்ரவஸ்னு பேர். அந்த குதிரையினுடைய வால் வெளுப்பா கருப்பா அப்படிங்கிறதுல போட்டி ஏற்பட்டது. குதிரையோட வால் வெளுப்பா தான் இருக்கும், வினதையும் சரியா தான் சொன்னான், வெளுப்பு தான் அந்த வால் நோட்டு. ஆனா எப்படியான இவளை ஜெயித்து இவளை அடிமையாக்கின்றோம்னு கத்ருவுக்கு ஆசை வந்தது. அதனால தம் பிள்ளைகள் நாகப்பாம்புகள் இல்லையோ, பாம்புகள்லாம் கருப்பு கருப்பா இருக்குமா, நீ போய் அந்த வாலை சுத்தி நுடுன்னு சொல்லிட்டா. அம்மா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாகப்பாம்புகள் போய் உச்சேஸ்ரவஸ் குதிரையினுடைய வாலை சுத்தி நுட்டதுனாலே வெள்ளை வாலு கருப்பு வாலா தோணித்து, நீ வெள்ளைன்னு தப்பா சொல்லிட்டே, ஆனா வால் கருப்பு, நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கத்ரு சொல்லி, இனிமே வினத்தையே நீ எனக்கு அடிமை, எனக்கு அடிமையாருது கைங்கிற மண்ணுனா வினத்தையும் பண்ணிட்டு இருக்கா. வினத்தைக்கு குமாரர் தான், வினதை சிறுவன் கருட பகவானுக்கு பேரொல் வினதாசுதன்னு சொல்லுகிறோம், சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லுகிறோம். தன் தாயார் இப்படி அடிமைத்தலைக்கு உட்பட்டு கட்டப்படுறாளே என்று கருடன் நினைத்தார். இவ விடுதலை அடையணும்னா என்ன பண்ணணும்னு போய் கத்ருவிடத்துல கேட்டார். எனக்கு போய் அமிர்தத்தை கொண்டு கொடு அப்படின்னா நான் உங்க அம்மாவை விடுதலை பண்றேன் அப்படின்னு கத்ரு சொன்னார். சரின்னு அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக போனார். இந்திரனோடைய போரிட்டார், அமிர்த கலசத்தையும் எடுத்து கொண்டு வந்தார். திரும்ப வந்து கத்ருவனிடத்தில் அமிர்த கலசத்தை கொடுத்துட்டு அதற்கு பிற்பாடு தன் தாயை மீட்டு கொண்டார் அப்படின்னு சரித்திரம். இது இப்படி நடந்ததுங்கிறதை வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகத்தாலே சொல்லுவார்கள். என்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். ராமன் காட்டுக்கு கிளம்புறார், கௌசல்ய விழுந்து நமஸ்கரிக்கிறார். அப்ப கௌசல்ய அவனை ஆசீர்வாதம் பண்றா. அந்த சமயத்துக்கு இப்படி சொல்றா, வினத சிறுவரான கருடன் அமிர்த கலசத்தை தேடி போகும்போது அவன் தாயார் வினத்தை அவனுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணிருப்பளோ அத போல ராமா நானும் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுகிறாள். நான் இது கௌசல்ய வார்த்தையில ஒரு ஸ்லோகம் ராமாயணத்தில் உள்ளது, அதுல கருட பகவானுடைய வைபவம் உண்டு. இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா பிரசித்தமா தெரிந்த கதை எது, மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்த கானமர் வேழம் கையெடுத்தலகரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னு நின்னு ஆழி தொட்டானே தேனமர சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம். திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாளுக்காக பாடுறார். இந்த திவ்யதேசத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, நின்ன பெருமாளை சேவிக்கணும்னா பார்சாரதி, அமர்ந்த பெருமாளை சேவிக்கணும்னா தெளிசிங்க பெருமாள், சயனித்த பெருமாளை சேவிக்கணும்னா மன்னாதன் ரங்கநாத பெருமாள், பறக்கிற பெருமாளை சேவிக்கணும்னா கஜேந்திர வரதர், நடக்கிற பெருமாளை சேவிக்கணும்னா ராமர். அஞ்சு பேரும் ஒரே இடத்துல இருக்கா. ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கு போனா சயன திருக்கோலம் மட்டும் இருக்கும், நின்று திருக்கோலம் மட்டும் இருக்கும். ஆனா எல்லாரையும் சேர்த்து சேவிக்கிறதுக்காகத்தான் திருவல்லிக்கேணியிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அதுல கஜேந்திர வரதனை பத்தினி இந்த பாசம். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்த கானமர் வேழம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ. ஓர் யானை கஜேந்திரம்னு அதுக்கு பேர். திருக்கூட்ட மலைக்கு பக்கத்துல அது போச்சு. ஒரு மலையினுடைய சிகரம் தங்கமயம் வெள்ளிமயம் எஃகுமயம், இது திருக்கூட்ட பர்வதம். அந்த மூணு மலைக்கு நடுவுல அழகான பொய்கை, கடிகொள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம். திருமங்கையாழ்வாருடைய பாசரம். அந்த மலர் மலர்கேணிய பார்த்தது, பார்க்கறதுக்கே குளம் ரொம்ப அழகா இருந்தது, யானைக்கு ஒரு ஆசை. அந்த குளத்துல பொற்றாமரை பூ பூத்திருக்கே, இந்த பூவை பறிச்சு பெருமாள் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்டது. போய் காலை வச்சது. காலை வச்சா அந்த இடத்துல ஏற்கனவே ஆரோர்த்தனுக்கு சாபம் பிறந்து முதலை ரூபத்திலே கிடந்தான். முதலை யானையினுடைய காலை பிடிச்சு நிறுத்து விட மறுக்கிறது. ரெண்டுத்துக்கும் போராட்டம் ஆரம்பிச்சது. யானை பிடிச்சு நிலத்துல இழுக்கிறது, முதல பிடிச்சு ஜலத்துல இழுக்கிறது. கஜ ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலே. ஆயிரம் ஆண்டு, நம்ம வருஷம் இல்லை தேவ வருஷத்தாலே, ஆயிரம் ஆண்டு சண்டை நடக்கிறது, ஒன்றும் முடியறதா தெரியலே. மெதுமெதுவா யானைக்கு பலம் குறைஞ்சுட்டே போச்சு, குளத்துக்குள்ளேயே போக ஆரம்பிச்சுடுது. இன்னும் கொஞ்ச நாள் யாருதா துதிக்கையும் மூழ்கி போடும். அப்பதான் அது கையெடுத்து பகவானை நோக்கி அலறித்தான், நமோஸ்துதே அகில காரணாய அத்புத காரணாய
நிஷ்காரனாய நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரடர நீக்காய் எனவகுண்டு தீராத சீத்தத்தால் சென்னிரண்டு கூறாக என்று திருமடல் பிரபந்தத்திலே திருவங்கியாழ்வாருடைய பாசுரம் கடைசியா கூக்குரலிட்டு கூப்பிட்டுது. பகவான் ரொம்ப வேகமா புறப்பட்டு வரணும் காப்பாத்துறதுக்காக. எவ்வளவு வேகமா வந்தான் அதை பத்தி விட்டு புராணம் சொல்றது, பாகவத புராணம் சொல்றது, பராசர பட்டர் தெரிவிக்கிறார். பெருமான் வைகுண்டத்தில் இருக்கார் இல்லையோ, எப்போ புறப்பாடு நடக்கணும்னாலும் அதுக்கு நிறைய முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சாகணும். கருடனுக்கு அலங்காரம் பண்ணணும். எப்பவும் கருடோத்சவம் நடக்கிறதுனாலே பெருமாளுக்கு இருக்கிற வஸ்திரத்தை விட கருடனுக்கு பெருசா இருக்கும். அவர் கையை எப்படி வச்சிருந்தாருன்னா அது மேல ஒரு பட்டு துணி சாத்துவா. அவரை விட பெரிய மாலை இவருக்கு போட்டானும், அவர் சின்னவராக இருக்கா சின்ன மாலை சாத்தினா போறோம். இவர் இவ்வளவு பெரியவராக இருக்கிறதுக்கு இவருக்கு மாலை, இவருக்கு திருவாபரணம், இவருக்கு எல்லாமே திருவாராதனங்கள் அர்க்கியம் பார்த்து எல்லாம் நடக்கும் ஒரு ஒரு கருடோத்சவத்தும் போதும். அதே போலத்தான் வைகுண்டத்துல புறப்பாடு நடக்கணும்னா கருட வாகனத்தை முதல்ல தயார் பண்ணணும். அன்னைக்கு யாரும் பண்ணவே இல்லை, ஒத்துக்குமே விஷயம் தெரியாது. முன்னாடி கோட்டி அத்தியாபக கோட்டி போகணும், பின்னாடி வேத பாராயண கோட்டி வரணும். ஒத்துருக்கு இன்னைக்கு புறப்பாடு இருக்குன்ற நிகழ்ச்சியே தெரியாது. என்ன திடீர்னு கூப்பிடவேதானே ஓட ஆரம்பிக்கிறார் பெருமாள். இப்ப பெருமான் மேலிருந்து கீழே இறங்கணும்னால் உயரமான பீட்டத்துல உட்காண்டிருக்கார். அங்கிருந்து கீழே இறங்கி வரணும்னு வச்சுங்க, விஷ்வக்சேனர் தான் இப்படி கையை கொடுத்து ஜாகிரதையை இறக்கி விடணும். பெருமாள் இறங்கின உடனே அவருக்கு ரெண்டு பாதுகைகள் கொண்டு விஷ்வக்சேனர் சமர்ப்பிப்பர், அதை பெருமாள் சாத்திக்கணும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நாய்ச்சியார்கள் எல்லாம் அவனுக்கு அலங்காரம் பண்ணுவார்கள், அதை பண்ணிக்கணும். அப்புறம் வாத்திய கோஷத்தோட கருடன் பேர்ல போய் ஆரோக்கியடிக்கணும். இது பெருமாள் செய்ய வேண்டியது. ஆனா அன்னைக்கு பார்த்து இது எதுக்குமே நாழியே இல்லை. இந்த யானை கூப்பிட்டதுன்னு குரல் கேட்டவொடனே வேகமா மேலேந்து குதிக்கிறார். அதந்திரிச்ச சமூபதி பிரகித ஹஸ்தம் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். சமூபதியான சேனாபதி விஷக் சேனர் அவர் கையிலாக கொடுக்க போனால் காலால கைய உதச்சு விட்டுட்டான், ஏத்துக்கல. இறங்கின உடனே அஸ்வீகிருத பிரணீத மணி பாதுகம் மணி பாதுகைகளை கொண்டு வந்து சமர்ப்பித்தால் உதச்சுட்டார், அதையும் ஏத்துக்கல. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சிமார் வந்து அணைத்து கைங்கரியம் பண்ண வந்தால் எல்லாரையும் கையாலேயே நெட்டி தள்ளிவிட்டார். என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே, என்ன ஆபத்தோ ஏனோ, பெருமாள் இதுக்கு இவ்வளவு வேகமா போறார் என்ன, அங்க இருக்கிறவாள்லாம் பதறி தவிச்சுருக்கார். நேர வந்தார், கருடனை பார்த்தார், புறப்படுனார், ஏறி உட்கார்ந்துட்டார். அவாகன பரிஷ்கிரியம் வாகனமான கருடனுக்கு பரிஷ்காரம் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கிறச்சே கருடனுக்கு எங்க போகணும், நம்ம தயாராகவே இல்லையேன்னு தோணித்து, ஏறி உட்காந்துட்டு போ போ சீக்கிரம் போ அப்படின்னு அவனை உதைத்தார். வேகமா கருடன் பறக்க ஆரம்பிச்சார். ஆனா அவனுடைய வேகம் பகவானுக்கு போறல. இவர் இன்னும் வேகமா போய் காப்பாத்தனும், யானையை காப்பாற்றணும் நினைச்சிருக்காரோ இல்லையோ. பெண்ணு நாம் சடையினாலும் பிரமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்க நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருணகிந்த கண்ணுரா உன்னையன்னோ கழகனா கருதுமாறேன்னு தொண்டரடிப்பிடியாழ்வார் சாதிக்கிறார். உம்பரால் அரியராக ஒளிவுடார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். ஒண்ணுமே பேச முடியல பகவான்கிட்டே. போ போங்கிறார், எங்க போகணும்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். நாம சில வண்டிக்காரர்கிட்ட ஏறி உட்கார்ந்துட்டு போங்கன்னு சாமி எங்க போகணும்னு கேட்போம், என் ஊருக்கு போனா அவனுக்கு எப்படி தெரியும் என் ஊர் எதுன்னு, என் ஊர் எதுன்னு சொன்னத்தானே அவனுக்கு போக முடியும். பெருமாளுக்கு இருக்கிற மனசு துடிப்புல சீக்கிரம் போ சீக்கிரம் போனா குளத்தங்கரைக்கு போ அப்படின்னு கடைசியில சொன்னார். எந்த குளத்தங்கரைக்கு போகணும் தேவரீர், குளத்தங்கரைக்கு போகணுட்டா எங்க போகணும்னா யானை கட்டப்படுற குளத்தங்கரைக்கு போ. அவரும் ஆனை மட்டும் வேகமாத்தான் பறந்தார். பெருமானுடைய மனோவேகத்துக்கு கருடனுடைய வேகத்தால ஈடே கொடுக்க முடியல. என்ன பண்ணலான்னு பெருமாள் பார்த்தார். கருடா நீ இறங்கு, நான் உன்னையும் தூக்கிண்டு நானே பறக்கிறேன்னு விட்டார். கருடனை தூக்கி தோல்ல வச்சு இவரால முடியலேங்கிறதுக்காக கருடனும் பகவானுமா சேர்ந்து வந்து குளத்தங்கரையில குதித்தார்களா. சரி, இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும். வரணும் வேகமா வரணும், அவர் வரட்டும் வாசவம், இது இருக்கிற இடத்துல கருடனை விட்டுட்டு வரலாம் இல்லையோ. இப்ப அவரை வேற சேர்த்து தோல்ல தூக்கி வச்சிருந்து எதுக்கு இப்ப பாரம், பழுவோட தான் வந்து குதிக்கணுமானா. அங்க ஒரு முக்கியமான கருத்துண்டு. யானை கூப்பிடும் போது யார் உலகத்துக்கெல்லாம் காரணமோ அந்த காரணம் வந்து என்னை காக்கட்டும் அப்படின்னு தான் கூப்பாடு போட்டிருக்கு. இப்ப இந்திரன் கிட்டக்கு வந்து பார்த்தா அவர் உலகத்துக்கெல்லாம் காரணம் இல்லை, சந்திரன் வந்து பார்த்தா அவர் காரணம் இல்லை. அப்ப பகவான் தானே வந்தாகணும், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஸ்ரீ மகாவிஷ்ணு வரார். வந்து இப்ப யானைக்கு முன்னாடி நிக்கிறதுன்னு வச்சுப்போம், யானைக்கு முன்னாடி பெருமாள் நின்றுட்டார். நீதான் காரணமான அதுக்கு அடையாளம் சொல்லியானும் இல்லையோ, உலகுக்கே காரணம் யாரோ அவர் தான் வந்து என்னை காக்க வேணும்னு ஆனை கூப்பிட்டுருக்கு. அப்ப உலகத்துக்கே காரணம் திருமால்ங்கிறதுக்கு அடையாளம் வேணும் இல்லையோ, வெறும் அவர் வந்ததுன்னா அடையாளம் கிடைக்காது. எது அவர் உலகத்துக்கு காரணம்னு சொல்றது, வேதங்கள் தான். பகவானே ஜெகத்காரணம் ஜெகத்காரணம்னு வேதமும் வேதாந்தமும் சொல்றது.
அப்ப வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துன்னு வந்து இதுல இருக்கிறது நான் தான் சொல்லிக்கணுமோ இல்லையா பெருமாள், வேத புஸ்தகம் வேற யாரும் அல்ல கருடன் தானே. அதனால கருடனை கூட கூட்டின்னு வந்தா தான் யானையே நம்பும். அதனால தான் கருடனை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாமல் அவரையும் சேர்த்து தன் தோள்களிலே தூக்கி கொண்டு பகவான் வந்து சேர்ந்தான்னு சொல்லுவார்கள். இப்படி ஒரு முக்கியமான சரித்திரத்தில் அடியார்களை ரட்சிக்க போக வேண்டும் என்றால் கருடன் அவசியம் தேவை. ரெண்டு விதமா ஆழ்வார்கள் கருடனை பார்ப்பார். அதனால நிறைய பாசுரங்களும் கருடனை பத்தி பாடியிருக்கா. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கருட தண்டகம் என்னும் கருட பஞ்சாசத்து என்னும் இரண்டு முக்கியமான ஸ்தோத்திர கிரந்தங்களை பாடியிருக்கார். அதிலே இந்த கருட தண்டகத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு, பஞ்சாசத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. கருட பஞ்சாசத்திலே அதை சொல்ல சொல்லத்தான் மேற்கொண்டு ஹயக்ரீவ பெருமானுடைய மந்திரத்தையே கருடாழ்வார் உபதேசித்தார்னு சொல்லுவார்கள். அதாவது திருவஹீந்திரபுரத்திலே வேதாந்த தேசிகன் எழுந்தருளி இருந்தார். அங்க எதிர்த்தார் போலே மலை, அந்த மலைக்கு மேல இன்னைக்கு ஹயக்ரீவ பெருமாள் தனியா எழுந்தருளி இருக்காரோ இல்லையோ, அவர் அப்போ தேசிகன் இருந்த காலத்தில் அந்த மலையில இருந்து ரொம்ப நாள் தபஸ் பண்ணியிருக்கார். தபஸ் பண்ணி கருட மந்திரம் சொல்ல சொல்ல கருட பகவான் எழுந்துருளினார். அவருக்காக கருட பஞ்சாசத்து என்கிற ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். கருடன் வந்து என்ன வேணும்னு கேட்க வே தேசிகனும் பிரார்த்திக்கார். அவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தையும் ஹயக்ரீவ விக்கிரகத்தையும் கருடனே கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதுக்கு பிற்பாடுதான் அந்த மலைக்கு பெருமை ஹயக்ரீவன் எழுதியிருக்காருங்கிறது சம்பிரதாயம். ஆனாலே கருட பஞ்சாசத்து பிறந்தது அந்த இடத்துல தான். ஏதோ ஒரு சமயத்திலே வேதாந்த தேசிகன் பேர்ல சில பாம்புகளை ஒரு பாம்பு பிடாரன் ஏவிவிட அதற்காக கருட தண்டகத்தை பாடி இந்த பாம்புகள்லாம் போக்கடித்தார்னு சொல்லுவார்கள். ரொம்ப முக்கியமா நாகபாசத்தாலே ராமன் லக்ஷ்மணன் ஆகியோர் கட்டுண்டு ராமராவண யுத்தத்தின் போது கடந்தாளோ இல்லையோ, அப்ப கருடன் வந்துதான் நாகபாசத்திலிருந்து பெருமானையே நீக்கி விட்டிருக்கிறார். அதனால தாசகா சகா ஆசனம் வாகனம் வேதாத்மா விரகேஸ்வரஹா, தாசனாகவும் இருக்கிறார் ஆசனமாகவும் வாகனமாகவும் இருக்கிறார். எப்போதும் பெருமாளுக்கு கைங்கிரம் பண்ணிட்டே இருப்பாராம். எப்போதும்னா எப்போதும், ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பாசுரத்திலே பட்டி மேய்ந்தோர் காரேறுன்னு 10 பாசுரங்கள் பாடுகிறாள். அதிலே ஒரு பெண் மற்றொரு பெண்ணோடே பேசி கொண்டிருக்கிறாள். இந்த பெண்ணு பேசுறா, கண்ணனை ஞான பாத்தியா பாத்தியா அப்படின்னு ஒரு கோபிக்கு கேட்டுட்டே இருக்கா. இங்க பார்த்தேனே இங்க பார்த்தேனே இன்னொரு கோபிக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு கோபிக்கு பார்த்து கேட்கிறாளாம், இந்த பிள்ளை அங்கங்க திரிஞ்சுட்டே இருக்குமே இந்த கண்ணனை எங்கயான் நீ பாத்தியோ. மேலாப்பரப்பான் வினது சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை இங்கே போத கண்டீரே விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த கேள்வி பதில். எப்பவுமே இந்த மேல ஒரு பறவை பறந்துட்டே இருக்கும், அது சிறகும் கீழே இந்த பிள்ளை போயிட்டே இருக்குமே, அந்த பிள்ளை எங்கயான் பாத்தீடா அப்படின்னு ஒத்தி கேட்கிறார். பார்த்தேனே கருடன் எப்பவும் மேல அப்படி பறந்துட்டு இருந்தார். கருடனுடைய சிறகுங்கிற கொடைய பிடித்து கொண்டு வெயில் படக்காமல் என்ன நாச்சியாரதிமுள்ள ஆண்டாள் சொல்லச்சே வெயில் காப்பான் வினத சிறவன் சாதித்தாள். அவருடைய சிறகு கொடபிடி சாப்பில் இருக்குமா, பெருமாளுக்கு வெயிலால ஒன்னும் கட்டம் வராது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருப்பார்னு தெரிவிப்பார்கள். அதனால எப்பவுமே கருடனுக்கு கீழே அவர் நிழல் இருக்கார்னு சொன்னா பெருமாள் இருப்பார். கருடனை ரெண்டு விதத்தில் ஆழ்வார்கள் பார்ப்பார்கள். ஒன்று ரொம்ப வேண்டியவரா, இன்னொன்னு பகையா. கருடன் போய் பகைவரா இருக்க முடியுமான்னா, இப்ப பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு கருடன் நம்ம நோக்கி வரார்னு வச்சுக்கோ, அப்ப அந்த கருடன் நல்லவர். உற்சவம் முடிஞ்சு போச்சுன்னா அவர் எழுந்துள்ள பண்ணிட்டு உள்ள போடுவார் இல்லையோ, அப்ப அவர் கெட்டவர். ஆழ்வார் பாஷையில பார்த்தா இந்த ரெண்டு தான், நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக என்னை நோக்கி பெருமாளை அழைச்சின்னு வந்தியா கருடனே நீ நல்லவன், எங்கிட்ட முடிச்சுட்டு நீ அடுத்த ஊருக்கு போனும் புறப்பட்டு போனியா அப்ப நீ ரொம்ப கெட்டவன். எப்பவும் கருடன்ட்ட என்ன பிரார்த்திக்கணும்னா, என்னை நோக்கி அழைச்சின்னு வந்துட்டே இரு, புறப்பட்டே போகாது, எங்கிட்ட பெருமாள் வந்த பிற்பாடு உனக்கு வேலை இல்லை, நீயும் பேசாம உட்காண்டு. ஏன்னா அவர் எனக்கு வேலை வேணுங்கிறதுக்காக எப்பவுமே பெருமாள் அழைச்சு திரும்பி போயிட்டார்னா. அதனால கருடன்கிறதே நம்ம பிரார்த்திக்க வேண்டியது, தேவரீர்தான் பகவானே நித்தியமான அனுபவத்துக்காக என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும், பொருசிறைப்புள் உவந்து ஏறும் திருமகளார் தனிக்கேழ்வன் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். பெருமான் கிட்டக்க வரச்சேவே தன்னுடைய சரகுகள் இப்படி அடிச்சு போறான் அவர் ஆனந்தம். நம்ம சுவாமி வந்து நம்ம எடுத்த பணிவிடையெல்லாம் கொள்ள போறார், நாம அவர் கைங்கிற பண்ண போறோம் அப்படிங்கிற ஆனந்தத்துல சரகுகள் அடிச்சு போறான். பொருசிறைப்புள் உவந்து ஏறும் பூமலார் தனிக்கேழ்வன் பாசுரம். அதே பகவானுக்கும் கருடன் பேர்ல ஏறி உட்கார போறச்சே இன்னும் ஆனந்தம். இவனிடத்துல நாம கைங்கரியம் கொள்ள போறோம், அது அவருக்கு ஆனந்தம். சுவாமியா இருந்தா கைங்கரியம் கொள்ள வேண்டும், தாசனா இருந்தா கைங்கரியம் பண்ண வேண்டும். தாசர்களுக்குள்ள ஒரு தலைவர் தானே வினதாசுதனான கருத்மான். அதனால ஆழ்வார்கள்லாம் கருடனை பத்தி சொல்லச்சே ரெண்டு விதமா சொல்லுவார்கள். அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவென் நெனக்கருளி, வெஞ்சிறை புள்ளுயர்த்தார் கென்விடு தூதாய் சென்னக்கால், வெம் சிறைப்புள் வெம் வெப்பமுடைய
சிறை சிறகு படைத்த புல் கருடன், வெப்பமான சிறகு படைத்த கருடன்கிறார். அப்படின்னே இந்த பாட்டு விரக தாபத்துல பாடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வெப்பமான சிறகுனாலே கருடன் பெருமாள் அழைச்சின்னு போயிட்டார், அதனால சிறக வச்சுட்டு இருக்காரு. இப்போ இது ரொம்ப வெப்பமான சிறகு, கிட்டக்கே போக கூடாது. அதே இன்னொரு சமயத்துல சொல்லுவார், அம்சிறை புல் ரொம்ப அழகிய சிறகு இருக்கு, இந்த சிறகு இருக்கவே தானே எங்கிட்ட நீ பெருமாளை கொண்டுந்தேன்னு. அப்ப கூட்டுன்னு வந்தா ஒரு பேச்சு, புறப்பட்டு போயிட்டா மற்றொரு பேச்சு. ஏன்னா அது பகவத் விஷயமும் இல்லையோ. நாம் எப்படி சாப்பிட்டா ஒரு பேச்சு, சாப்பிடாட்டா ஒரு பேச்சுன்னு பேசுறோமோ, அதை போல பகவானுடைய அனுபவம் கிடைச்ச அழ்வார்கள் திருப்தியா பேசுவா, அனுபவம் கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தத்தோடே தான் பேசுவார்கள். ஆக வினதாசுதனான கருத்மான் பகவானுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரை வச்சு பெருமாள் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்தினார். குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், காலார்ந்த கதி கருடன் என்னும் வெண்ணி கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப கோலார்ந்த நெடுஞ்சார்ங்கம் கூனர்ச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த ஒழ்வாள் காலார்ந்த கதி கருடன் என்னும் வெண்ணி கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப. பகவானிடத்திலே இவர்கள் எல்லாரும் சுற்றி ரட்சித்துக் கொண்டே இருப்பார்களாம். சங்கம் சக்கரம் கதை கட்கம் சார்ங்கம் இந்த அஞ்சு. காலார்ந்த கதி கருடன் ரொம்ப வேகமா பறக்கக்கூடிய, காலார்ந்த காற்ற போல வேகமாக பறக்கக்கூடிய கதி கருடன் என்ன கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப. பகவானை எப்போதும் இவர்கள்லாம் ரட்சித்துக் கொண்டே இருக்கவனும். பர்யங்காசனம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, அப்ப என்ன பிரார்த்திக்கிறோம், பன்னகாதீச பர்யங்க ரமாஹஸ்த உபதானகே சுகம் சேஷ்ப விஷாத்ரீச சுதர்சன சுரக்ஷித சங்கச்சக்கரகதா முக்கிய சர்வாயுதகணாஸ்ததா ஸ்ரீசரக்ஷா விதானாய சர்வாக ஜாகிரத ஜாகிரத. பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்டவென், பறவை ஏறுகிற பரம புருஷன், கருடன் பேர்ல ஆரோகணிக்கிற பரமபுருஷனே, நீ வந்துதான் என்னை ரட்சிக்க வேண்டும். நீ என்னை ரட்சிச்சுட்டே அப்புறம் மோட்சம் போறதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழிந்து கிடந்தேன், உன் பேரொருளால் இக்கரையேறி இழைத்திருந்தேன், சம்சாரம் என்னும் பெருங்கடல்ல நான் துன்பப்படுத்திருந்தேன். அந்த சமயத்துக்கு இந்த கருடனுடைய சிறகடிக்கிற சத்தம் கேட்டுது பார், ஓ நமக்கு தெப்ப கட்ட கிடைச்சுடுது, படகு கிடைச்சுடுது, இனிமே சம்சாரத்தை கட்டமே இல்லை அப்படிங்கிற திருப்தியோட மேலே எழுந்தேன் என்று பெரியாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அந்த கருடன் கூட ஒரு தரம் பெருமாள்கிட்ட தப்பா பண்ணுகின்றார். அவர் கூட பண்ணுவார்னா, விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புல நிவை மண்ணுள் என்ன பெற்றால் செய்யாம் அச்சு நீயும் விட்டால் பண்ணுளாய் கவி தண்ணுளாய் பத்தியனுளாய் பரம் ஈசனேன் ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வார், விண்ணுளார் பெருமான் வைகுண்டநாதன் ஸ்ரீமன் நாராயணன், பெருமார்க்கு அடிமை செய்வார் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கருடன். ஒரு தரம் கருடனுக்கு பசி கோபத்துல பெருமாள்கிட்ட தப்பா நடந்துட்டார்னுவா. இந்த கதையிலிருந்து நமக்கு உண்மை உணர்த்துறதுக்காக பண்றாரு, தவிர கருடன் ஒரு நாள் தப்பா நடந்துக்கவே மாட்டார். சுமுகன் அப்படின்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பு தான் அன்னைக்கு கருடனுக்கு ஆகாரமா போகணும். இந்த பாம்பு கூட்டம் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு போட்டு நீ நிறுத்தி எல்லாரையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கே, நல்லா வேண்டாம், நாங்களே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாம்பை உமக்கு ஆகாரமா அனுப்பிச்சு வச்சுடுறோம். அன்னைக்கு இந்த சுமுகனுடைய முறை, சுமுகன் தான் ஆகாரமா போகணும். ஆனா சுமுகன் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக ஓடி வந்து கண்ணனுடைய பீட்டத்தை கட்டி விட்டான். அவர் திருவடியை கட்டிண்டா யாருக்கும் அவர் அபயம் கொடுத்துருவாரோ இல்லையோ, அதனால சரி உன்னை ரட்சிச்சு விடுறேன்னு கண்ணன் சொல்லிட்டார். கருடன் துரத்திலே வந்தார், பாம்பு அனுப்புனார். இல்லை இல்லை அது எங்கிட்ட சரணம்னு சொல்லியாச்சு, அதனால இனிமே நான் பாம்பை விடுறதா இல்லையேன்னு கண்ணன் சொன்னார். இருந்தாலும் எனக்கு ஆகாரமாச்சே, ஜென்மப்பகை இதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீ தான் உலகத்தை சிருஷ்டிச்சிருக்க, பாம்பை சாப்பிட்டு தான் நான் வாழ்ந்தாகணும், எலியை சாப்பிட்டு தான் பூனை வாழ்ந்தாகணுங்கிறது நியத்தி, இதை மாத்திரத்துக்கு முடியுமா, அதனால கொடுன்னார். நியதி உண்மைதான், ஆனா எப்ப எங்கால கட்டி நுடுத்தோ நான் அந்த பாம்பை விடவே முடியாதுன்னார். கருடனுக்கு பசி, என் பசிய கண்ணன் பறிச்சுட்டார், அதனால கோபத்தோட பேசினார், உன்னையும் உன்னுடைய பிராட்டிமார்களையும் இத்தனை நாளே முதுகல தூக்கினேனே, இதுதான் நீ காட்டுற நன்றியானார். பார்த்தார் பெருமாள் கடைசியில நீரம் விழுகுதானா, நம்ம பார்த்து பசிக்கோபத்துல ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு, கிட்டக்க வாருன்னு தன்னுடைய கட்டவரல கருடன் பேர்ல வைத்து இதை தூக்கி காட்டும்னார். என்ன தூக்குறது இருக்கட்டும், பிராட்டியோட சேர்த்து தூக்குறது இருக்கட்டும், கட்டவலை தூக்கும்னா விழி பிதுங்கி போச்சு கருடனுக்கு. நீர் என்ன என்னைக்குமே தூங்கிறது கிடையாது, உம்மையும் சேர்த்து நாம் தான் தூக்கி இருக்கிறோமே தவிர, விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்துன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ஓர் ஒரு மயிர்காலாலே ஜெகத்து முழுக்க பெருமான் தூக்கும் சக்தி படைத்தவன். அவர் எத்தால நம்ம அத்தனை பேரையும் தாங்கிட்டு இருக்கார், நம்ம இது கீழே பூமி பார்க்கிறோம், ஆதாரம் ஆகாய விமானத்துல பறந்து போறோம் இல்லையோ, விமானத்துக்கு எது ஆதாரம், ஆதாரம்னா ஆகாசம் ஆதாரமா இருக்குமா, வெறும் திறந்த வழி, அதுதானே அது பறந்துட்டு இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு பொருள் எடுத்து திரளும் தொழில் நிற்குங்க, நிற்க முடியாது, தொப்புன்னு கீழே விழுந்துருமோ இல்லையோ, அப்ப அதுக்கு எது ஆதாரம், ஆதாரமே இல்லை.
விமானம் பறக்கிறது இல்லையோ, எது ஆதாரம்? எல்லாத்துக்குமே பகவான் தான் ஆதாரம். எது பறந்தாலும், எது நின்னாலும், எது கிடந்தாலும், எது சமுத்திரத்தில் இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் அவர் தான் ஆதாரமா இருக்கார். அதனாலே கருடனுக்கு ஆதாரம் அவரே தவிர அவருக்கு மற்றொருத்தர் ஆதாரமாகிவிடவே முடியாது. அத கருடன் மூலமாக அந்த உண்மையை பகவான் நமக்கென்று உணர்த்தி கொடுத்தார். ஆக கருடன் பெருமானுக்கு அடையாளமா இருக்கார், அவருக்கு அறிவிப்பவராக இருக்கிறார், வேதமாக இருக்கிறார், எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிற வாகனமாக ஆசனமாக இருக்கிறார், அமிர்தத்தை கொண்டு வந்து திருப்ப கொடுத்தவராக இருக்கிறார், ஆழ்வார்களுக்காகட்டும் அடியார்களுக்காகட்டும் பெருமானை கொண்டு வந்து காட்டுபவராக இருக்கிறார், வேதத்தின் மறுவுருவாக இருக்கிறார். வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாத வாழ்க்கெல்லாம் பகவானை நேர கொண்டு காட்டுபவராக இருக்கிறார். இப்படி பல கைங்கரியங்களை விடாமல் கருடன் பண்ணி கொண்டு வருகிறார். நாமும் திருமண்காப்பு வீட்டிலெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அல்ல, ஒரு பக்கத்துல கருடன் பெரிய திருவடின்னு அவருக்கு திருநாமம், மற்றொரு பக்கத்துல திருவடி ஆஞ்சநேயர். இந்த ரெண்டு வாகனத்தையும் பெருமாள் எவ்வளவு முக்கிய வாகனமா வச்சிருக்கார். கருட வாகனம்னு அநேகமா மூணாவது உற்சவத்தனி கருட வாகனம் நடக்கும், கருட வாகனம், திருவடி வாகனம், ஹனுமானுடைய வாகனம், இவர்கள் எல்லாமே பகவானுக்கு வாகனமா இருந்துதான் நம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த கருடனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கருடனுடைய அனுகிரகத்தாலே இந்த குடும்பத்தாருக்கும் க்ஷேமலாபங்கள்.